அனைவருக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கை பார்த்தாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறன்ற ஒரு ஆசை இருக்கும். நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதிகாலையில் 4 ஒரு 6 மணி வரைக்கும் எழுந்து படிக்கலாம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து படிக்கிறது தான் உங்களுக்கு அப்படியே மனசில் நிற்கும். அட்டவணை தயார் பண்ணி படிங்க. எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எப்பப்போ படிக்கணுன்ட்டு ஒரு அட்டவணை தயார் பண்ணி வீட்டில் ஒட்டி வச்சு அப்போ அதை டெய்லியும் பார்த்து 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 படிக்கலாம். எந்த சப்ஜெக்டில் ஹார்டாக இருக்குதோ அதை அதிகாலையிலேருந்து படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக மாறிடும். டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு முந்தின நடத்தின சப்ஜெக்ட் எல்லாம் டெய்லி ஒரு 2 டைம் எடுத்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரிவைஸ் பண்ண எல்லா சப்ஜெக்டும் ஈஸியாக மாறிடும். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏந்து அதிகாலையில் எந்த சப்ஜெக்டுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு காலையில் எந்த அந்த சப்ஜெக்டை படிங்க. எவ்ரி சண்டே, இதை கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க, எவ்ரி சண்டே ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க. இந்த வாரம் தமிழ், அடுத்த வாரம் இங்கிலீஷ், அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் ஒரு 70, அடுத்த வாரம் ஒரு 80, அடுத்த வாரம் ஒரு 90, அடுத்த வாரம் ஒரு 100, இப்படி ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பாருங்களாம், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தடிக்கு விழுந்துருவாங்க. நம்மளை முன்னாடி தாண்டி ஓடுறவங்கள பார்த்துட்டு போய் ஜெயிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி போய் நீங்கள் ஜெயிக்கணும். தேங்க்யூ.